ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற மாதிரியான தக்காளி குழம்பு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் வந்து நம்ம இந்த தக்காளி குழம்பை செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, 2 பிரியாணி இலை, அடுத்ததாக பட்டை, கல்பாசி, ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து காஞ்ச கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி குழம்புக்கு வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கணும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை. அடுத்ததாக தக்காளி குழம்புக்கு தேவையான தக்காளி வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தக்காளியோட புளிப்பு சுவை தான் வந்து நமக்கு, இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து தரப்போகுது. ஸோ இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மைய வதங்கணும். இன்றைக்கி வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு பொடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காரம் வந்து இருக்காது. நான் 2 விதமான குழம்பு பொடி வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து காரம் இல்லாத குழம்பு பொடியும், இன்னொன்று வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு தேவையான காரமாக இருக்கக்கூடிய குழம்பு பொடி வந்து வச்சுருக்கேன். டிஃபன் ஐட்டம் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு இந்த காரம் இல்லாத குழம்பு பொடி வந்து சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து நான் காரம் இல்லாத குழம்பு பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1/5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைய வதங்கிருச்சு. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க குழம்பு பொடியை இதில் வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும். நம்ம காலையில் சீக்கிரமாக வந்து செய்யணும் அப்படின்னா கூட இந்த குழம்பை வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். இந்த தக்காளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். ரொம்ப திக்காக கிரேவி பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஃபனுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா கருணாநிதி கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுட சுட சூடான இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். நல்லா சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த தக்காளி குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.